முன் வெளியான செய்தி தமிழக அரசு ஊழியர்களுக்கு இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய இரண்டு மகிழ்ச்சியான அறிவிப்புகள் தொடர்பான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது மாதிரி அடுத்தது கூடிய பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றைய தினம் தொடங்க இருக்குது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்படும் மற்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் அரசு ஊழியர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளும் வந்துட்டு இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் கண்டிப்பாக அறிவிக்கப்படும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாது அதில் ரொம்ப முக்கியமாக வந்துட்டு தற்சமையும் ரொம்பவே வந்துட்டு இப்போ அரசு ஊழியால் எதிர்பார்க்கப்படுற ஒரு விஷயம் தான் டிஏ அதாவது அகவிலைப்படி உயர்வு தான் ஏன்னா க மத்திய அரசு ஊழியர்களுக்கு அறிவித்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாகியும் இன்னும் தமிழக அரசாங்கம் டிஏ தொடர்பான எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடலை ஸோ குறைந்தபட்சம் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அது தொடர்பான அறிவிப்பை வெளியிடணும் அப்புறின்ற மாதிரி தொடர்ந்து அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்குறாங்க ஸோ இது தொடர்பான அறிவிப்பும் இன்றைய தினம் வெளியாக வாய்ப்பு இருக்குது ஸோ டிஏ அரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களே வந்து இந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு கிடையாதுன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் அறிவிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தமிழக அரசு ஊழியர்களுக்கு கிடைப்பது பெற்றது வாய்ப்பே இல்லை தான் ஏன்னா வந்துட்டு இன்னும் டிஏவே அறிவிக்கல் அப்படிங்கும்போது டிஏ அறியப்பட்டது சாத்தியம் இல்லாத ஒன்று அதே சமயம் இன்னொரு முக்கியமான கோரிக்கை அதாவது அரசு ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதாவது பல வருட கோரிக்கைனே சொல்லலாம் அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை தொடர்ந்து பல ஆண்டுகளாகவே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களால் வலியுறுத்தப்பட்டு வருது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலும் இந்த முறை தெரிவ அதாவது குறிப்பிட்டிருந்தாங்க இந்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் கட்டாயம் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க ஸோ அந்த வகையில் அது தொடர்பான அறிவிப்பும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகலாம் அப்புறம் மாதிரி ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாக இருக்குது ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய மகிழ்ச்சியான அறிவிப்புகள் அரசுடைய நலத்திட்டங்கள் தொடர்பான தகவல் உடன்கூட நீங்கள் தெரிஞ்சுக்கொருமுன்னா மறக்காம நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்